சாவகச்சேரி வைத்தியசாலையின் நிலவரங்கள் நாளுக்கு நாள் உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கும், அப்டேட்லாம் இருப்பீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், நேற்று சாவகச்சேரி நீதிமன்றத்தில் வந்து அவருக்கு வந்து பிணையில் விட்டது, 75 ஆண்டு பிணையில் அவரை விட்டாச்சு. அவருக்கு சொல்லப்பட்டது என்னென்னு சொன்னால், நீதிபதியால் அதாவது வந்து நீங்கள் சாவகச்சேரி ஹாஸ்பிட்டலின் நிர்வாக நடவடிக்கைகளில் தலையிட வேண்டாம் என்றும், சாவகச்சேரி வைத்தியசாலைக்குள்ளே நீங்கள் நுழைய வேண்டாம் என்று சொல்லியும் தடை விதிச்சிருந்தது. ஓகே, ஆனால் அவற்ற அடிப்படை உரிமையான அந்த குவார்ட்டர்ஸ், அவற்ற அந்த தங்குமிட விடுதியில் அவர் தொடர்ந்தும் தங்கி இருக்கலாம் என்று சொல்லி நீதிபதி அவர்களால் தீர்ப்பளித்தது. ஓகே, அதை விட அவருக்கு சொல்லப்பட்டது என்னென்னு சொன்னால், நீங்கள் சாட்டின அந்த குற்றங்களை வந்து ஆதாரபூர்வமாக வந்து கொடுக்க சொல்லியும், வாக்கு மூலம் வந்து போலீஸிலே அளிக்க, அதாவது குற்றச்சாட்டுகளை தெளிவுபடுத்தி வாக்கு மூலமும் அதற்குரிய ஆதாரங்களை போலீஸில் வந்து நீங்கள் வழங்க சொல்லியும் வந்து அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது. இது ஓகே, இதை அச்சு நாம் ஏற்றுக்கொண்டுள்ளார், எல்லாம் ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன்டா, சாவகச்சேரி அந்த தங்குமிட விடுதியில் அவருக்குரிய அந்த விடுதியில் தங்கி இருக்கிறதால அங்கே உள்ள மற்ற வைத்தியர்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, அவர் வந்து உங்களோட ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரமாட்டார், விடுதியிலான தங்கி இருக்கிறார். அதால் நீங்கள் இப்போ பணி பகிஸ்கரிப்பில் ஈடுபட போகிறதா அறிவிச்சிருக்கிறீங்க. சாவகச்சேரி நீதிமன்றத்துக்கு செல்லப்போ, அதாவது நீங்கள் ஒன்றே ஒன்றை தான் அங்கே குற்றம் சாட்டுறீங்க. அந்த விடுதி சாவகச்சேரி வளாகத்துக்குள்ளே இருக்குது, அது நீதிபதிக்கும் தெரியும் தானே. சாவகச்சேரி வளாகத்துக்குள்ள அந்த விடுதி இருக்குது, அப்படி இருந்தும் தான் அவரை அந்த விடுதியில் தங்கலாம்னு சொல்லியிருக்கு. அதுக்கு பிறகு என்னத்துக்கு நீங்கள் நீதிமன்றம் போகிறீங்க, பணி பகிஸ்கரிப்பில் ஈடுபடுறீங்க? இதெல்லாம் உண்மையில் வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பணி பகிஸ்கரிப்பில் ஈடுபடுறதை ஒரு காலமும் மக்கள் விரும்பவும் மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். சாதாரணமாக வந்து ஒரு நோயாளி சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு செல்கின்றார் என்று சொன்னால், அங்கே அவருக்குரிய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். காய்ச்சலோடு போகிறார் என்று சொன்னால் கொடுத்து அதுக்குரிய ஒரு ஓபிடியில் ஒரு எம்ஓ வந்து அந்த காய்ச்சலில் அவருக்கு ஓகே தின்னால் காய்ச்சல் என்னென்னு சொல்லி அங்கே பார்த்து தன்னோடு. நீங்கள் இதை தடுக்கிறீங்க. ஸோ இப்போ சனம் எல்லாம், அதாவது பொதுமக்கள், நோயாளிகள் எல்லாருமே வந்து உங்களுக்கு எதிராக மாறப்போகின்றார்கள். ஒரு அற்ப விடயம், அவர் விடுதியில் தங்கி இருப்பதால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் விடுதியில் தங்கி இருக்கட்டன், உங்களுக்கு என்ன? நீங்கள் உங்களோட பாட்டில் உங்களோட வேலையை செய்யுங்களன். அப்போ மக்கள்கிட்ட ஆதரவு உங்களுக்கு வரும், மக்கள் சுமூகமாக நோயாளிகள் வந்து ஹாஸ்பிட்டலில் காட்டுவாங்க போவாங்க, அது நடந்து கொண்டிருக்கும். இப்போ நீங்கள் பகிஷ்கரிப்பில் ஈடுபடுறதால பாதிக்கப்படுறது வந்து நோயாளிகள், பொதுமக்கள். ஸோ அனைத்து பொதுமக்களும் நோயாளிகளும் இப்போ பகிஷ்கரிப்பில் ஈடுபடுற உங்களுக்கு எதிராக வந்தார்கள் என்றால் எப்படி இருக்கும்? ஸோ இது வந்து சீக்கிரமாக நடக்க போகுது. அதாவது எல்லாரும் சேர்ந்து பணி பகிஷ்கரிப்பில் அனைத்து டாக்டர்ஸையும் அடித்து கலைச்சி போட்டு கடைசியாக ராமநாதன் அர்ஜுனாவை கொண்டு வந்து இருத்த போகிறார். அவர் தனி ஒரு ஆளாக 3 நாள் பேஷண்ட்டை பார்த்துருக்கிறார். ஸோ அவரால் முடியும். தயவு செய்து இப்படியான பணி பகிஷ்கரிப்பு போராட்டங்களை ஈடுபடாதீங்க. நீதிமன்றம் இருக்குது, நீதிபதி இருக்குது, தீர்ப்புகள் வழங்கப்படும். உங்களுக்கு என்ன தேவையில்லை? உங்களோட வேலையை பாருங்களேன். அவரை விடுதியில் தங்க இருக்க சொல்லுங்கள், உங்களை குழப்ப வேற இல்லையே. அவர் விடுதியில் தண்டை வரல இருந்துட்டு போட்டேன், உங்களுக்கு என்ன? நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது, அதைந்த முடிவுகள் வரட்டேன். சும்மா மக்களை பாதிக்கிற வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறீங்கள், திரும்பி திரும்பி தவற செய்து கொண்டிருக்கிறீர்கள். மக்களால், நோயாளிகளால் அடித்து விரட்டக்கு முதல் இப்படியான பணி பகிஷ்கரிப்பு எல்லாத்தையும் கைவிட்டுட்டு ஒழுங்காக கடமைக்கு திரும்பி நோயாளிகளில் கவனம் செலுத்துகிற வேலையை பாருங்கோ.